hard to breathe, but that's alright. Hush. பாருங்க இப்பதான் வந்து கன்
கன்னு வந்து ஒழுங்காவே இல்லை. அந்த ரேட் ஆஃப் இருந்தால் சாட்டேஜ்லாம் அடிக்க முடியும். நானும் ஒருத்தர் வந்து பிஸ்ட்ல வந்து நாக் பண்ணேன். அப்படி இருந்தாலும் வந்து இங்கே பாருங்க, ஒரு ஸ்குவாடே வந்து ஜோனுக்குள்ள வந்தா இப்பெல்லாம் இருந்தால் நான் என்னடா பண்ணுறது. வேகமாக பேசுகிற மாதிரி தான் எனக்கே தோணுது. ஃபர்ஸ்ட் வீடியோலையா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வந்து கரெக்டாக வந்து நான் வந்து போற ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அப்போ வந்து என்ன நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கே தெரியும். இறங்கணுன்னே கன்று கிடைக்கலன்னு வருத்தப்பட்டது தப்பு. நம்மால வச்சிருக்காரு பாருங்க, எல்லாமே லெவல் த்ரீயே வச்சிருக்காரு. சரி விடுங்க, நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க. எப்பயுமே சொல்ல போனா ஒன்னு மேட்ச் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா மேட்ச் லாஸ்ட்ல அதான் லாஸ்ட் ஜோன் ஃபைட் பண்ணுவோம் இல்லையா, அப்பதான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே இருக்கும். இந்த மேட்ச் எண்டிங்ல எல்லாம் வந்து யாருக்குமே வந்து சொல்ல போனா மேட்ச் லாஸ்ட்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்துட்டு மறக்காம வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அதை விடுங்க, எல்லா மேட்சுமே பாதிலேயே போட்டு தருவாங்க. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போனாலும் ரேண்டம் பிளேயர்ஸ் தான் இந்த மேட்ச் வந்திருப்பேன். இறங்கினோடனே என் கையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேர் மட்டும் கிடைச்சிருச்சு. இந்த ரேண்டம் பிளேயர்ஸ் பக்கத்துல காட்டுற பாருங்க, வந்த உடனே ஆஃப் நீங்க பாருங்க, ஒரு ஸ்குவாடே ஓடிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு ஹெட்ஷாட், அவ்வளவுதான் ஒரு நாக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேரு. இவனுக்கு பாருங்க தரமான ஒரு ஹெட்டுங்க. ஆனா உண்மையிலே வந்து ரேட் ஆஃப் பேரு தாரமா இருக்கு ஸ்கேர். இந்த இடத்துல நான் சாக வேண்டியதுதான், என் டீம்மேட் வந்தனாலதான் ஏதோ வந்து கொஞ்சம் தப்புச்சேன். இப்பதான் நம்ம வந்து ரேண்டம் மேட்ச் பிளே பண்ணோம் அப்படின்னா 90% எல்லாம் நியூ பிளேயர்ஸ் தான், நார்மலா தான் வருவாங்க. ஏதாவது ஒரு ஸ்குவாட் மட்டும் தான் வந்து பெஸ்டா வந்து வருவாங்க. கொஞ்சம் வாய் ரொம்ப தான் உலகம் நினைக்கிறேன். இங்க ஒரு எனிமி இருந்தா அவன் அடிக்கிறதுக்கு பாம் குக் பண்ண பார்த்தா அவனே அடிக்கிறதுக்கு ரொம்ப அவசரத்துல இருக்கான். என்ற தாம் சென்டரா இருந்துச்சு, ஆனா லாங் ரேஞ்சில வந்து கொஞ்சம் வந்து டிராக் பண்ணி அவனை வந்து போட தெளியாச்சு. என் ஹச்பியை மட்டும் இந்த இடத்துல பாருங்க எப்படி குறைச்சு தள்ளிட்டான். இந்த மேட்ச்ல எல்லாம் இவன் ஸ்குவாடே தேடி தேடி அடிச்சிருப்போம். இந்த இடத்துல வந்து ஒருத்தர் நின்றுக்கிருந்தான். இந்த பாருங்க தாம்சன் டேமேஜ் மட்டும் பாருங்க, 4-7 போய்கிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லூட் ஜோன், அதனால வந்து வெஸ்ட்லாம் பயங்கரமா போட்டுருக்காங்க. இவன் டீமேட் அங்கிருந்து வேற ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கும் வந்து கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு அவனே வந்து ஓட விட்டு ஸ்குவாட்ல 3 கில் அடிச்சுட்டு ஒருத்தர் மட்டும் தப்பிக்க விட்டோம்னா அந்த ஒரு சோலோ பீஸ் போய் பூரா பத்தி ரிவியூ பண்ணிவிட்டு நம்மளே நாக் பண்ணி அமௌண்ட் போடுவாங்க. அந்த சம்பவம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோம், இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் அவன் அடிச்சு. ஆனா இவனே நாக் ஆகலாம், ஏதோ ஒரு சோலோ பீஸ் எங்கேயும் எஸ்கேப் ஆகிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு டேங்க் சொல்லி ரொம்ப நாளுக்கு அப்புறமா போற ஒரு கண்டென்ட் இது. அதனால வந்து ஏதாவது கொஞ்சம் தப்பா பேசியிருந்தா கண்டிப்பா வந்து என்ன மன்னிச்சிருங்க, ஒரு ரெக்வஸ்ட் கேட்கிறேன். என்ன ஜோன் வந்துருச்சு, என் ஃப்ரெண்டையும் வந்து கார் எடுத்துட்டு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் வந்து கார்ல இருந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். இந்த வீடியோலயே முக்கியமானது நீங்க பாக்கணும்னா இந்த ஒரு மேட்ச் தாங்க. இந்த மேட்ச்ல மட்டும் பாருங்க இந்த ஜோனுக்குள்ள இருந்து எத்தனை ஸ்குவாட் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. நானும் பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள இருந்து வரவங்க வந்து ரஸ் அடிச்சிடலாம் சொல்லிட்டு நானும் ஏறி போயிருவேன் தனியாவே. இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, ஏன்னா இத்தனை பேர் வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு கார் வரும், டப்புனு அந்த கார்ல ஏறி நான் உட்காந்துருவேன். எனக்கு வர ரொம்பவே வந்து ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிச்சு. M10ல வேற புல்லட்டே இல்ல, மொத்தமே 9 புல்லட் தான் இருக்கு எங்கிட்ட. இப்போ பாருங்க என் டீம்மேட்ல மொத்தமே நானும் இன்னும் ஒரே ஒரு டீம்மேட் மட்டும் தான் இருக்கும். அவ்வளவுதான், மொத்தம் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல கீழ இருக்க எனிமி என்ன அடிச்சனா மேல இருந்து எனிமி வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. கிளாஸ் பேர்லாம் நம்ம மாட்டிக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு. இந்த நேரத்துல தான் நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு டீம்மேட் வந்து ரிவியூ பண்ண பார்க்கணும். அதாவது உங்க பக்கத்துல வெண்டிங் மிஷின் எல்லாம் இருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் சரியா. ஆல்ரெடி அங்க ஒரு எனிமி ஒரு ஸ்குவாட் வந்து ரிவியூ பண்ணி விட்டுட்டு இருக்கான். நான் வந்து அவனை வந்து அடிக்க கூட ட்ரை பண்ணல, ஏன்னா வந்து எங்க எனிமி இருந்து அடிப்பானே தெரியாது. லாஸ்ட் ஒன்ல என்கிட்ட குளோவல் வந்து சுத்தமா இல்லவே இல்லை. நான் சொன்ன மாதிரியே பாருங்க, அங்க ஒருத்தர் தனியா விட்டு வந்தேன்ல, அவரை வந்து கில் எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், 3 அவுட். இப்ப நான் 3 வந்து ரிவியூ பண்ணி விட்டுருவேன், என்கிட்ட குளோவல் கூட இல்லை. இப்பதான் வந்து குளோவலே நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட தான் போயிருந்தேன், ஆனா ஆப்போசிட்ல வந்தவங்களாம் வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் தான். நம்ம கடமை இப்ப வந்து முடிஞ்சு, அவ்வளவுதான், 3 ரிவியூ பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்ம போய் எனிமையை தார மாதிரி அடிக்கலாம். இங்க பாருங்க 2 ஸ்குவாட் சண்டை போட்டுக்கிறேன். ஏன் முடிஞ்சு நான் வந்து அழுத்தி பிடிச்சி இங்க ஒருத்தர் நாக் பண்ணிடுவேன். இவன் டீம் இருந்து அங்க ரெண்டு இருக்கவே இப்ப அவனுக்கு சரியான ஒரு 8 இருக்கும். அவனை வந்து போட்டு தலையாச்சு, ஒரு ஸ்குவாடே வந்து வைப் பண்ணிட்டோம். இந்த மேட்ச்ல இப்படிலாம் போராடி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் ஜோன் வர ஃபைட்டை கொண்டு
வந்தா கடைசியில இருக்க ஒரே ஒருத்தன் சரியான ஒரு அழுத்தி புடிய போட்டு என்னை வந்து முடிச்சு தள்ளிடுவாங்க. இதெல்லாம் வந்து சரியான ஒரு டென்ஷன் ஆச்சு. என்னதான் என் டீம்மேட் ரிவியூ பண்ணாலும் மூணு பேரையும் மறுபடியும் போட்டு தட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இனிமே ரெண்டு பேருமே எம்டன் லெவல் 3 தான் இருக்கு. ஆனா இந்த மேட்ச்ல வந்து சோகம் என்னன்னா என்ன வந்து அடிச்சிருவான். சோ கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன். மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்றேன். சோ லவ் யூ கைஸ், பை பை, சீ யூ, லவ் யூ டு கைஸ்.